அந்த கடைசி லெசன் வந்து கஷீராப்தி மதனம்னு பேரு இது வந்து அஹ் இதனுடைய ஒரிஜினல் கிரந்தம் வந்து வைதேகி விவாகும் எழுதினவர் கே எம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இவர் வந்து ஐ திங்க் நைன்டீன் சென் எயிட்டீன் சாரி டுவெண்டி எய்த் சபால ஒன்பர்ஸோ இல்ல வாழ்க்கை தெரிஞ்சவாளுர்ன் ஒர்க் அதனால இது வந்து எங்கேயும் அவைலபுளும் இல்ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ்டா இல்லையா அதை பத்தி ஒன்னும் தெரியல நமக்கு அந்த கத்தி சங்கரகத்துல ஒரு போர்ஷன் இருக்கு நமக்கு அவ்வளவுதான் தெரியும் இத பத்தி வேற எதுவும் தெரியல ஆரம்பிக்கா

சரி இது வந்து அஹ் க்ஷீராப்தி மதனமுங்கிறச்சே க்ஷீரம் அஹ் அப்திங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்குரம் அந்த சாகரத்தினுடைய மதனம் அஹ் கடையிறது நமக்கு தெரியும் அந்த மந்திரமலைய வந்து நடுவுல மத்தாக்கி அதுக்கு மேல வந்து வாசுகிய கயராக்கி எப்படி பண்ணா அப்படிங்கறத வந்து இங்க ஆரம்பிக்கிறார் சோ பூர்வம் கிருதயுகே கிருதயுகத்தில் பலவதாம் தைத்தியானாம் பலத்துடன் கூடின பல பலம் கொண்ட தைத்தியர்கள் அசுரர்கள் ததா வீரியவதாம் தார்மிகானாம் ச ஆதித்யானாம் அது வரைக்கும் வீரியவதாம் தார்மிகானாம் ச ஆதித்யானாம் அசுரர்களும் தேவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தியானது ஏற்பட்டது மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு அப்படிதான் என்ன புத்தி ஏற்பட்டது இந்த க்ஷீரோத மதனம் கிருத்வா இந்த பார்க்கடலை கடைந்து அஜர அமர நிராமதா நிராமயதா அமரம் அதாவது சாவில்லாத தனம் அதுக்கப்புறம் அஜரம் கேடு இல்லாத மூப்பில்லாத தனம் நிராமயதா ரோகம் இல்லாத ஒரு தன்மை இந்த மூன்று இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எனும் ஒரு ஓஷதியை நம்ம பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தியானது இவர்களுடைய ஒரு எண் புத்தியானது ஏற்பட்டது இவர்களுக்கு யாருக்குன்னா அசுரர்களுக்கும் அஹ் தேவர்களுக்கும் சோ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தைத்யானாம் ததா ஆதித்யானாம் தைத்யா அசுரர்கள் ஆதித்யா தேவர்கள் இவர்களுக்கும் ஏவம் தீஹி இவ்வாறு ஒரு புத்தியானது தாட்ட மனோவருத்தியானது உதியாய ஏற்பட்டது யாயங்கிறது லிட்டலகாரம் சோ எண்ணு கத உதாத்துக்கு லிட்டலகாரம் உத்கச்சதின்னு சொல்றோமோ உ உத உத்யாதி அந் அதுல இருந்து உங்களுக்கு உதியாய காரம் வருது உத்து உபசர்க்கம் அங்க அதுதான் உங்களுக்கு வர்பு சோ உதி இவ்வாறு ஒரு புத்தியானது தைத்தியர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுரர்கள் தேவர்களுக்கும் உண்டாச்சு அசுரர்கள் எப்படி இருந்தா வெறும் பலம் மாத்திரம் அவளுக்கு விசேஷமா கொடுக்கிறார் நல்ல பலசாலி பலவதாம் தைத்தியானாம் ஆனா இங்க இவர்களை ஆதித்யர்கள் வந்து ஒன்னும் குறைச்சல் இல்லை வீரியவதாம்ச்சார்மிகானங்கிறார் வீரியம் கொண்டவர்கள் நல்ல ஒரு அவளுக்கும் வீரம்ங்கிறது இருந்தது இவர்கள் வந்து ஒரு மொரட்டு வெறும் பலம்னு சொன்னார் பிசிக்கல் பவர் இருந்தது வீரம் வீரத்துக்கும் பலத்துக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்லைட் டிஸ்டிங்ஷன் எப்படி பண்ணணும்னா பலம்னா மொரட்டு பலம் ஒரு ஒரு நியாயநியாயம் தெரியாது இவர்களுக்கு வந்து ஒரு பலம் இருந்தா கூட அந்த வீரத்துல வந்து ஒரு நியாயம் உண்டவாளுக்கு அதுதான் உங்களுக்கு ரசங்கள் சொல்றச்சே கூட இப்போ அஹ் ஹாஸ்ய கருண வீர ரௌத்ர வீரம் ரௌத்ரம் ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா ஒரு ஒரு தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கணும்ங்கிறச்சு தார்மிகமான வழியில காமிச்சான்னா அந்த இடத்துல வீர ரசம் ஒரு அந்யாயமான ஒரு விதமா காமிச்சான்னா அந்த இடத்துல ரௌத்ர ரசம் கோ கண்மண் தெரியாத ஆக்ட் பண்றதுங்கிறது தான் அது இங்க பலவதாம் அசுரானாம் வீரியவதாம் தார்மிகானாம் சதித்யானாம் தார்மிகா தர்மத்தின் வழியில் செல்லக்கூடியவர்களான தேவர்கள் இவ்விருவருக்குமே இந்த தீஹி ஒரு புத்தியானது ஏற்பட்டது என்ன என்ன புத்தி அது இது அமர அஜர நிராம நிராமய தாயை நிர ஆமயம் இல்லாத தன்மை தா அந்த தா போட்டுறோம்னா பாவம் ஆச்சு இல்லையா சோ நிராமயசிய பாவஹா நிராமயதா அமரத்துவம் அஜரத்துவம் அந்த பாவ வாட்சிய எல்லாத்துக்கும் சேர்த்துன்றலாம் கடைசியில சோ அமரா அமரஹா அஜரஹா நிராமயஹாஜ அமராஜர நிராமயா தேஷாம் பாவகான்னு போட்டு கடைசியில அந்த வந்து ஒரே ஒரு தான் போட்டிருக்காரு புரியுதா சோ அமரத்வம் அஜரத்வம் நிராமயத்துவம்னு மூணுத்தையும் எடுத்துக்கணும் உம் சோ மோ அஹ் இது மரணம் இல்லாத தன்மை மூப்பில்லாத தன்மை ரோகமில்லாத இல்லாத தன்மைக்காக க்ரோத மதனம் கிருத்வா பார்க்கடலுடைய கடைதலை செய்துவிட்டு ரசம் ரசாயனம் ரசம் அமிர்த ரூபம் பிராப்னுவாம ரசாயனம் ஒரு ஔஷதம் அது என்ன அஹ் அதனுடைய அந்த க்ஷீரோதத்தினுடைய அந்த பார்க்கடலினுடைய சாரபூதமாக இருக்கக்கூடிய ரசம் அது என்ன அமிர்தம் அமிர்த ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஓஷதி ஒரு மருந்தை ரசாயனம் அதை எடுப்போம் பிராப்னுவாம எடுப்போம் என்று ஏவம் தீஹி ஏதியாயற்பட்டது அதுக்கப்புறம் இப்போ செயல்ல இறங்குறா தத நிச்சித்திய மந்தனம் நிச்சித்திய அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு புத்தி ஏற்பட்ட உடனே மந்தனம் நிச்சித்திய அந்த கடைவுதலை நிச்சயம் செய்து விட்டு இந்த மாதிரி கடைவோம் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு யோக்திரம் கிருத்வா வாசுகியை யோக்திரம் அந்த ரஜு கயரு கடைவதற்கு உண்டான கயரு கயராக செய்துவிட்டு வாசுகி எனும் அஹ் இது உம் பாம்பு தலைவன் அஹி அஹி இதுல வந்து சூரிய சதகத்துல அஹி இனஹாம் சோ அஹீனஹாம் பெர் அவரை ஈனமே மாதிரி தானே ஆகும் தட் இஸ் எந்த ஒரு அங்கஹீனமும் எந்தவர் அகீனாங்கிறச்சே ரொம்ப வசத்தியானவர்ங்கிற அர்த்தம் இந்த இடத்துலயும் அந்த அந்த அஹி இன அப்படின்னு போட்டோம்னா அஹி பாம்புகள் பாம்புகளினுடைய இன பிரபுன்னு வருது அப்படி அந்த இடத்துல யூஸ் பண்ணுவார் ஒரு வேர்டு இங்க வந்து வாசுகின் வாசுகியை கிருத்வா அவனை வந்து ஒரு கயராக செய்துவிட்டு இந்த மந்தரம்னு இருக்கு சில இடங்கள்ல மந்தரம்னு போட்டிருக்கு எனக்கு அதை வந்து கரெக்டா எனக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து தர தெரியல எனக்கு மந்தரம் தான் உண்டு இந்த இந்த த தான் உண்டு ஆனா டெக்ஸ்ட்ல தா போட்டிருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன் பட் மந்தரம் போட்டுடுறதுன்னு பெட்டர் டெக்ஸ்ட்ல நாலாவது தா இருக்கு ஆனா நீங்க அதை மாத்தின் மூணாவது தாவா மந்தரம் விதாய மந்தானம் மந்தானம் விதாய மந்தரம் மந்தரமலையை மந்தானம் அந்த கடையும் மத்தாக விதாய செய்து விட்டு அமிதோஜசா சுராசுராக அமித ஒப்பற்ற ஓஜஸ் சக்தியை கொண்டவர்களான ஒரு மெஷர்டு அமிதம்பன அன்மெஷரபிள் இன்மெஷரபிள் சோ ஒரு அளவிட முடியாத ஒப்பில்லாத ஒரு பிரகாசத்தை தேஜஸை கொண்டவர்களான சுராசுராக தேவர்களும் அசுரர்களும் சம்மதாக சேர்ந்து சேர்ந்து கொண்டு அதாவது சம்மதாக அவ ரெண்டு பேருமே சேரவே மாட்டா எப்பவுமே ஆனா இந்த இடத்துல சேர்ந்தார்கள்ங்கிறத சொல்லணும் சம்மதாக சன்னு சந்தா சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டு மமந்துஸ்தராம் மமன் அந்த தரப்ப வந்து நம்ம திங்குக்கும் யூஸ் பண்ணலாம் திங்குக்கு யூஸ் பண்றச்சே உங்களுக்கு வந்து அதிசயேன மமந்துகுங்கிற அர்த்தத்துல வரப்போற ரொம்ப ஜம்முன்னு அவ வந்து அஹ் கடைஞ்சா நல்லா அதிசயேன ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு அவ வந்து கடைஞ்சாங்கிறதுக்காக மமன் துஸ்தராம் உம் இத வந்து லட்லக்காரத்திலயும் யூஸ் பண்றான் பச்சதி தராம் அப்படின்னா அவளும் சமைக்கிறா இவளும் சமைக்கிறா ஆனா ஏஷா பச்சதி தராம் அப்படிங்கலாம் ஏஷா பச்சதி அப்படிங்கறச்சே கம்பேரிட்டிவாவும் சொல்லலாம் அது அதோட சேர்க்கச்சே சம்பர சஹசிர அனந்தரம் ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி கடைஞ்சா சஹசிர சம்பத்சராணாம் அனந்தரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு அந்த யோக்திர சர்ப சிராம்சி ஷிலா தசனைகி தர்சன பயங்கரகி தசந்தி அத்தியுக்ரம் விஷம் உத்வமுஹு தசந்தி கடிக்கும் பொழுது அந்த கடிக்கின்றவைகளான தசந்தி தசன்னாங்கிறச்சே உங்களுக்கு வந்து கடிக்கிறது தசன்னு தசத்த தசதி தசந்தி அப்படின்னு சத்ரு பிரத்யத்துல நபுன்ச இருக்கு இந்த இந்த லெசன் வந்து புதுசா அவர் பண்ணிருக்கார் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அஹ் சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நிறைய இதுல விஷயங்கள் இருக்கு ரொம்ப கொஞ்சம் அழகா பதங்களும் யூஸ் பண்ணிருக்காரு டஃபான பதங்களும் யூஸ் பண்ணிருக்காரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சோ இந்த தசந்திங்கிறது இட் இஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் இந்த யோக்த்ர யோக்திர சர்ப சிராம்சி அந்த யோக்திர கயராக உபயோகிக்கப்பட்ட சர்ப்ப பாம்புகள் அந்த பாம்புகளினுடைய தலைகள் சிராம்சி அது கடிக்கின்றன தசந்தி சிராம்சி கடிக்கின்றவைகளான அந்த கயர்களாக உபயோகப்படுத்தின அந்த பாம்பு பாம்பின் தலைகள் அது என்ன பண்ணித்துன்னா விஷத்தை கக்கித்து மெயின் சென்டென்சிங்க இதுதான் கருத்திருப்பதம் சிராம்சி விஷம் உத்வமுகு வெளிக்கொண் வெளி அஹ் வெளியில கக்கின அத வந்து வாமிட் பண்றதுங்கிறமோ இல்லையோ விஷத்தை வெளிக்கொண்டு வந்தன அந்த விஷம் எப்படி இருந்தது அத்தியுக்ரம் அஹ் உத்பவும் ரொம்ப உக்ரமாக பயங்கரமாக இருக்கக்கூடிய விஷத்தை வெளிக்கக்கின எது அந்த பாம்பினுடைய தலைகள் அந்த பாம்பனுடைய தலைகள் கடிக்கின்றன எதை வைத்து கடிக்கின்றன தர்சன பயங்கரைஹி சிலா தசனைகி தசந்தி சர்பசிராம்சி அப்படின்னு அண்மை புரியுறதா சோ எப்படி கடிக்கின்றன அந்த தசனைகி பற்களால் கடிக்கின்றன அந்த பற்களே பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சிலா தசனைகி அவனுக்கு ஆயிரம் தலையோ இல்லையோ வாசுகிக்கு அந்த ஆயிரம் தலை உண்ட உடைய அந்த பாம்பானது உங்களுக்கு ஷிலா தசனைகி ஷிலா கற்கள் போல இருக்கக்கூடிய பற்களால் தசந்தி சந்தி அது வந்து கடிக்கின்றவைகளான அந்த தலைகள் அது பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமா இருந்துதான் தர்சன பயங்கரகி சிலா தசனைகி சோ இங்க அண்மை எப்படி வருது தர்சன பயங்கரகிங்கிறது தான் நம்பர் ஒன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஷிலா தசனைகி கல்லு போல இருக்கும் பற்களினால் தசந்தி கடிக்கின்றவைகளான உபயோகிக்கப்பட்ட சர்ப்ப பாம்புகளின் சிராம்சி தலைகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் விஷத்தை கக்கின வெளிக்கொண்டு வந்தன சரியா கத்தியத்துக்கு அண்மையன் சொல்லணும் ஏன உற்பத்தி தேன ஹாலாகலேன ஏன தசனேன எடுத்துக்கலாம் எந்த ஒரு கடித்தலினால் உற்பத்தி வெளிவந்த ஹாலாகலேன அந்த ஹாலாகல விஷத்தினால் காலானலம் அப்பி உஜ்வலேன அத்தியுல்பனேன ஹாலாகலேன அந்த ஹாலாகலத்துக்கு தான் இது ரெண்டும் அப்ஜெக்ட் அது காலாநலம் அப்பி கபலையுதும் உற்பத்தி தேன காலானலம் கா பிரளய காலத்து அனலகா அக்னி காலம் காலத்தினுடைய காலம்னா யமன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பிரளய காலம்னு எடுத்துக்கணும் பிரளைய காலத்தினுடைய அனல அக்னி அந்த பிரளயகால அக்னிய கூட கவலையுத்தும் அப்படியே முழுங்குவதற்கு அஹ் உற்பத்தி தேன வெளிவந்தாற் போல் இருந்தது அந்த காலாகல விஷம் இப்பதான் கிருத்தயுகமே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள வந்து பிரளைய காலத்து அக்னிய விழுங்குற மாதிரி ஒரு ஒரு உக்ரமா இருக்கக்கூடிய அந்த ஹாலாஹல விஷம் வெளிவந்தது அந்த உற்பத்தி பிரகாசமாக இருக்கக்கூடிய அதி உள்பனேன உள்பனம்னா பிரகட்டித்தம் நன்கு வெளியில் தெரி தெ தெரிகின்ற ஸ்புட்டம்னு அர்த்தம் அதி ஸ்புடேன ஹாலாஹலேன ஹாலாஹல விஷேன அந்த விஷத்தினால் சகலோபி லோகாபிஹி அலம் தக்தகா இவ சமவால சமவாலோகி இந்த முழு உலகமும் சகல சகலகா அபி லோகா எல்லா ஜனங்களும் எடுத்துக்கலாம் அங்க கூடியிருந்த அத்தனை ஜனங்களும் ஜுவலாபிகி ஜுவாலையினால் அந்த ஹாலாகலத்தினுடைய ஒரு ஒரு ஜுவாலை அந்த ஜுவாலையினால் அலம் தக்தகா நன்கு அலம் அத்தியர்த்தம் மிகவும் எரிக்கப்பட்டதாக சமவாலோகி பார்க்கப்பட்டது சர்வைஹி அப்படின்னு எடுத்துக்கணும் சகலகா அபி லோகா இந்த முழு பிரம்மாண்டமும் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களினாலும் அஹ் பார்க்கப்பட்டது சமவாலோகி எப்படி ஜுவாலாபிகி அலம் தக்தகா சமவாலோகி ஜுவாலைகளினால் அந்த விஷத்தினுடைய ஜுவாலைகளினால் நன்கு எரிக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டது இந்த உலகம் சோ ஒரே ஒரு கேள்வி கட்டி கடிச்சுதா இல்ல ஷிலானால அது கடிக்கப்பட்ட அது இல்ல ஷிலாகா இவ தாகா தசனாகா அப்படியே அது கல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பல்லு பல்லு அண்டு தர்ஷன பயங்கரகி அந்த மாதிரி இருக்கிற பாம்பு உத்வகதி அப்படின்னு ஊத்வமதி ஆமா சோ முதல்ல வந்து தர்ஷன பயங்கரகி சிலா தசனைகி தசந்தி அத முதல்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கக்கூடிய கல்லு போல இருக்கக்கூடிய பல்ல வச்சு கடிக்கும் பாம்புகள் அந்த பாம்புகள் விஷத்தை உத்வமுகும் சரியா உம் ஷிலா சநு சொன்னோம்னா ஷிலா தசந்தின்னு டுதீய அது செறிப்பட்டு வராது அந்த இடத்துல அதனால அது வந்து இவ போட்டுட்டாதான் பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் ஆஹ் அப்ப திவகசர்வே சர்வே அப்படி கிருவா ஆஹாரவம் கோரம் திராயஸ்வ திராயஸ்வ இ

यद्राजसे अग्रसरः सुराणां अतोग्र पूजि पूजामिमां मन्यमानो अस्मत प्रार्थनाया गृहाण एदम गृहाण इदम् प्रभो विशम् विदस्व लोकानां भविकं भवतेक साध्यं इत्युदिव्य सत्वरं अन्तरद अदत्त அந்தர் அதத்த அந்தர்தானம் அகரௌத் அதாவது அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் அந்தர் அதத்த சோ அதிவகா இந்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணா சர்வே அபி ஹாஹாரவம் கோரம் கிருத்வா ஹாஹான் உண்டு ஒரு கோரமான ஒரு ரவம் சத்தத்தை செய்து கொண்டு கோரமான ஹா ஹா எனும் சத்தத்தை செய்து கொண்டு சோ கோரம் ஹாஹாரவம் கிருத்வா திராயஸ்வ திராயஸ்வ இது க்ரோஷந்த காப்பாத்துோன்னு கத்திக்கொண்டு வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் தேவர்கள் அபி எல்லா தேவர்களும் ஹாஹாரவம் கோரம் கிருத்துவா ரொம்ப ஹாகான ஒரு சத்தத்தை செய்து கொண்டு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கொண்டு சங்கரம் பசுபதி மகாதேவம் ருத்ரம் ஸ்துவந்தா ஜ்முக இந்த ஜக்முஹுவ கடைசியில போட்டுப்போம் இது இப்ப வேண்டாம் இத வந்து கடைசியில பகவந்தம்ங்கறது எல்லாத்தையும் அவர் அப்ஜெக்டிவ் ஏன்னா ஸ்துவந்தா இல்லையா ஸ்தோத்ர ஷரணார்த்தினா சரணத்தை விரும்புபவர்கள் அதாவது ரெஃப்யூஜ் சரணார்த்தினா தேவாகா என்ன பண்ணினா இந்த சங்கரம் பசுபதி மகாதேவம் ருத்ரம் திக்ம கர சஹசிர சப்ரபம் பகவந்தம் ஸ்துவந்த ஜக்முஹு ஸ்தோத்திரம் செய்து கொண்டு அடைந்தார்கள் அப்ப இந்த பகவானான சங்கரஹா நன்மையை செய்யக்கூடியவர் சம் கரோதி இது சங்கரஹா பசுபதி அப்படின்னா பசு நாம் பசுங்கிறச்சே சகல ஜீவராசிகளும் பசு அவர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பதியா இருக்கக்கூடியவர் மகாதேவகா எல்லா தேவர்களுக்கும் வசதியான மானுஜ அசோ தேவகா ருத்ரஹா அவர்தான் வந்து பிரளயத்துக்கும் வந்து அஹ் அதிபதியா இருக்கக்கூடிய தேவன் அதுக்கப்புறம் திக்ம கர திக்மன தீக்ஷ்ணமான கர கிரணம் தீக்ஷ்ணமான கிரணங்களை கொண்டவன் சூரியன் சூரியனுக்கு ஆயிரம் சூரியனுக்கு ஒப்ப பிரபா ஒரு பிரகாசத்தை கொண்டவரான அந்த பகவான் ஆஹ் அப் அப்படிப்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே ஸ்தோத்திரம் பலவிதமான அவருக்கு பலவிதமானே போற சங்கரம் பசுபதி மகாதேவம் ருத்ரம் திக்மகர சஹசிர சப்ரபம் பகவந்தம் அது அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்திலேயே போட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் செய்து கொண்டு ஸ்துவந்த ஜக்முஹு சென்றார்கள் ததா பிறகு தத்திரைவ சத்வரம் பிராதுர்பவன் சங்கசக்கரதரஹா ஹரிஹி உவாச்ச ஹரியானவர் கூறினார் இது என்ன ததா பிறகு தத்ரைவ அங்கேயே எங்கு இவர்கள் போய் சிவனை வந்து பார்த்தார்களோ அந்த இடத்திலேயே சத்வரம் உடனேயே சங்க சக்கரதரஹா ஹரிஹி ஹரிகி சங்கு சக்கரம் இவைகளை தரித்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் பிராதுர்பவன்னு உற்பத்தியாகி அப்படின்னா அங்க வந்து காட்சியளித்து காட்சியளித்து சுபர்வப்பியக சுபர்வாங்கிறது தேவர்கள் தேவர்களை குறித்து அந்த தேவர்கள் எப்படின்னா அமந்த ஹாச ஆஸ்பத வைபவேபியா அமந்த ஹாச ஆஹ் ஏ ரொம்ப ஒரு சிரிப்புக்கு இடமாக இருக்கக்கூடிய வைபவம் ஹாசம்னா ஏளனம் அமந்த மந்த ஏளனம்னா கொஞ்சமா ஏளனம் பண்றது அமந்த ரொம்ப சிரிப்பா சிரிக்கிறது அவளுடைய வைபவம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஆல் தேர் வெல்த் அதனால தானே இந்த சமுத்திர மதனத்துக்கு வந்திருக்கா துர்வாசருடைய சாபம் ஏற்பட்டது அந்த துர்வாசருடைய சாபம் பொழுது ஆக்சுவலி துர்வாசர் வந்து ஒரு காளிகா இது யாரோ ஒரு அப்சரஸ்திரிய பார்த்தார் அப்சரஸ்திரி வந்து துர்வாசர் கோச்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு தன் தான் வந்து காளியனுடைய பிரசாதமாக அடைந்த ஒரு மாலையை கொடுக்கறா துர்வாசர் உடனே இதை வந்து இந்திரனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி இந்திரன் கிட்ட பொழுது அதை வந்து ஐராவதத்தினுடைய தலையில வைக்கிறான் இந்திரன் உடனே ஐராவதம் அந்த மாலையை தூக்கி கீழே போட்டு மிதிக்கிறது மிதிச்ச உடனே அவருக்கு கோபம் வந்துடுறது இந்த ஒரு ஐஸ்வர்யம் இந்த ஒரு ஒரு பவர்ல தானே அந்த மதந்தம் பிடிச்சு அந்த பவரோட மதத்துலனால தானே நீ வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ற உனக்கு சகல விதமான ஐஸ்வர்யமும் போயிடணும்னு அவர் வந்து சாபம் கொடுக்கிறார் அதனால இருக்கிற ஐஸ்வர்யம் லக்ஷ்மியுடன் கூட போய் அந்த சமுத்திரத்துக்குள்ள போயிடுறது அப்போ இவர்களுடைய செல்வம் வைபவம்ங்கிறது இப்ப என்னத்துக்கு எடுத்து ஆஸ்பதம்னா இருப்பிடம் எதுக்கு ஆஸ்பதமாயிடுத்துன்னா அமந்த ஹாச அப்படியே ரொம்ப ஒரு ஏளனத்துக்கு இருப்பிடமாக ஆன ஒரு செல்வங்களை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு செல்வமே இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த தேவர்களை குறித்து உவாச்ச கூறினார் அது மாத்திரமில்ல முதல்ல வந்து சும்மாவானும் போய் சிவன் கிட்ட பேசாதேங்கோ இந்த சிவன் எப்பேற்பட்டவர்ங்கிறத வந்து ஸ்தோக்கிரம் செய்யறார் ஹரி முதல்ல அதனால ஏனம் இந்த அநீச்ச பிரகிருதி சுலபம் சூலபிருதம் பர்கம் மந்தஹாசம் கிருத்வா ஆஹ் சாரி ஆஹ் சுபர்வியா பிரதி மந்தஹாசம் கிருத்வா ஏனம் பர்கம் உபாச்சன அந்தயம் பண்ணிக்கலாம்

ஒவ்வொரு தேவர்களையும் பார்த்து மந்தகாசம் கிருத்துவா ஒரு புஞ்சிரிப்பை சிரிச்சுட்டு ஏன்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வந்து எதுக்கும் லாய்கில்ல இங்க வந்து ஒரு ஆலகால விஷம் வந்த உடனேயே யாரு சரணம தானே யாருடா நமக்கு கிடைப்பா நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு கத்திண்டு வரா சோ அவளுடைய ஒரு வைபவம்ங்கிறது அஹ் சிரிப்புக்கு இடமா போய போன ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டவர்கள் அவர்களை பார்த்து மந்தகாசம் கிருத்வா புஞ்சிரிப்பை விட்டு ஹரிஹி சங்கசக்கரதர ஹரிஹி ஏனம் சூலபிருதம் உவாச்ச உகவான பார்த்து சொல்றார் தேவ தேவ சார் சார்வபூமன்னு ஒரு அஹ் எல்லா விதமான ஒரு மங்களத்தையும் கொண்டவர் அண்ட் ஒரு ஆளுமை கொண்டவர் ஈஸ்வரனுங்கிறதுக்கு சொல்றார் அவர் அட்ரஸ் பண்ணி பரமேஸ்வரன மத்தியமானே அஸ்வின் உததௌ தேவதை மத்தியமானே சதி அஸ்மின் உததோ இந்த பார்க்கடலானது தேவதைகி தேவர்களால் மத்தியமானே சதி கடைய பெரும்பொழுது இதுல இருக்கு உங்களுக்கு கர்மணி பிரயோகம் அதனால அதுக்கு மேல சானச்சி பிரத்தியம் போட்டிருக்காரு சோ மத்தியமானே சதி சதி சப்தமி வேற வருங்க தேவதாகா ஏ ஏனம் உததி மத்னந்தி அதுக்கப்புறம் தேவதைஹி அஹ் அயம் உததிஹி மத்திய மத்தியதேவா ஆமா மத்தியதே அதுக்கப்புறம் மத்தியமானே சதி அப்படின்னு அந்த இடத்துல வருது புரியுதா சோ தேவதைகளால் தேவதர்கள் தேவர்களால் இந்த பார்க்கடலானது மத்தியமானே சதி கடைய பெறும் பொழுது எது பூர்வம் உபஸ்திதம் தது தீயம் அது முதல்ல அக்ர பூஜா பண்ணணும் இல்லையோ முதல் பாகம் என்ன அதுல இருந்து வரக்கூடியது ஃபர்ஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு தான் யா அப்படிங்கிறார் என்ன கிடைச்சாலும் ரிசல்ட்ல முதல்ல பகவானுக்கு கொடுத்துடணுமா ஏன்னா நீங்கதான் வந்து தேவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் அதனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பலி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தான் அதனால முதல்ல என்ன வந்திருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்கன்னுட்டு விஷத்தை காமிக்கிறாரா சரிகி ஆஹ் அப்புறம் வர்ற விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டுறாரு சிவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல பார்த்தோம்னா அவர் வந்து வெறும் கிருபாநிதி தான் அந்த இடத்துல பரமேஸ்வரர் அதனால எது பூர்வம் உபஸ்திதம் எது முதல்ல வந்து நிக்கிறதோ எது அந்த பார்க்கடல் கடையும் பொழுது எது ஃபர்ஸ்ட் வெள்ள வருதோ தது துவதமே பவதி அது உங்களோடது தான் உங்களுக்கு சேர்ந்ததுதான் ஏன்னா எது எஸ்மாத் காரணாது இந்த இடத்துல இந்த எதுக்கு ஏன்னா சுராணாம் அக்ரேசரஹா ராஜசே நீ வந்து தேவர்களுக்கெல்லாம் அக்ரேசராக முன்னோடியாக நீங்க இருக்கேள் சிவன்ட டக ஆகையினால் பூஜாம் இமாம் மன்யமான இதுதான் வந்து முதல் மரியாதை கொடுக்கற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்கோ அக்ர பூஜா முதல் பூஜையாக மன்னியமான இதை நெனைச்சிண்டு அஸ்மத் பிரார்த்தனையா ஹே பிரபோ பரமேஸ்வரனை பார்த்து ஹரி சொல்றார் விஷ்ணு சொல்றாரு ஹே பிரபு அஸ்மத் பிரார்த்தனையா என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இதம் விஷம் கிருஹான இந்த விஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கோ லோகானாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜந்துக்களுக்கும் பவதேக சாத்தியம் பவிக்கம் விதத்வ பவிக்கம்னா க்ஷேமம் இந்த கஷேமமானது உங்களால மட்டும்தான் முடியும் சகலத்தையும் சம்ஹாரம் பண்ணி தன்னுள்ள அடக்கிக்க கூடிய சிவனை தவறு வேற யாரால இது பண்ண முடியும் சாத்தியம் உங்களால மட்டும் சாதிக்க பெறும் ஒரு காரியம் க்ஷேமகரமான ஒரு காரியம் இது அதை தாங்கள் விதத்துவ செய்யுங்கள் இது உதிரிய என்று ஹரிகி உதிரிய கூறிவிட்டு சத்வரம் உடனே அந்த அதத்த மறைந்து விட்டார் அந்தர்தானம் அபவது சரியா